Hey friends, welcome to Jay Style. நம்ம அன்றாட யூஸ் பண்ணுற பொருளை வச்சு மிகவும் யூஸ்ஃபுல் டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். எல்லாமே உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்காம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இது இந்த மல்லிப்பூ செடி. இந்த ஒரே ஒரு செடியில் எவ்வளோ அரும்பும் பூ எவ்வளோ வந்திருக்க போகிறாங்க, எவ்வளோ கிளைகள்லாம் நிறைய எவ்வளோ வந்திருக்க போகிறாங்க. கிளைச்சி நம்ம பராமரிக்கிற முறையில் தாங்க இப்படி ஒரு செடியில் எவ்வளோ பூ நம்ம பார்க்க முடியும். நம்ம டெய்லி வீட்டில் நறுக்கிற காய்கறி முட்டை ஓடு வெங்காயத்தோல் இதெல்லாம் நம்ம வாஷ் பண்ணுற தண்ணியில் நம்ம ஊற்று ஊற்ற நல்லா வந்துக்கிறதுக்கு வந்து உரம் மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், நான் இது மூணு நாலு பூ சேர்த்து வச்சுருந்த பூ தான் இது. இவ்வளோ பூ இருக்குது பாருங்கள். ஒரு நாள் கட்டினா ரொம்ப மூணு மழை ரெண்டு மழை ஆகும். நம்ம சேகரித்து கட்டும்போது நிறைய நம்மளுக்கு வெறும் ஃபேமிலியில் எல்லாருமே நம்ம வச்சுக்கலாம், சாமி ஃபோட்டோக்கு போடலாம், நம்ம வீட்டிலே பறித்து அதை நம்ம தலைக்கு வச்சுக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். உங்கள் பாருங்கள், இது எல்லாம் இந்த ஒரே செடியில் பறித்த பூ தான் இது. சேகரிக்கும் போது இவ்வளோ பூ வந்துச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து. கண்டிப்பாக நீங்களும் செடிக்கு நல்லா வந்து உரத்துக்கு நல்லா காய்கறி வாஷ் பண்ணுற தண்ணியெல்லாம் போடுங்க, ரொம்ப நல்லா பூக்கும். அடுத்த டிப்ஸ் போகலாம் வாங்க. நம்ம சேமியா உப்புமா சாதாரணமாக பண்ணால் வந்து சாப்பிட மாட்டாங்க, பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. நான் இன்றைக்கி வேறு ஒரு பொருள் சேர்த்து செஞ்சுருக்கிறேன். வாங்க, எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ரெட் சில்லி, கிரீன் சில்லி எல்லாம் நான் போட்டுக்கிட்டேன். பக்கத்தில் ஒரு சுடு தண்ணி போட்டு வச்சுருந்தேன், அதையும் எல்லாம் ஊற்றி தண்ணி நல்லா கொதிக்குது. கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிட்டேன். தண்ணியும் சேமியாவும் தண்ணியை வந்து ஒரே அளவாக வைக்கணும், அப்போ தான் வந்து உதிரி உதிரியாக நம்மளுக்கு கிடைக்கும். நான் பொருள் சேர்க்க போகிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது லெமன் தான் அது. இங்கே பாருங்கள், இந்த சேமியா வந்து தண்ணி அதிகம் வச்சுட்டா ஒரு மாதிரியாக இருக்கும், கரெக்டாக அதை வைக்கணும். அதேமாதிரி வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது, அந்த கண்ணாடியை பதத்தை வதங்கினா தான் நம்ம சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இங்கே பாருங்கள், அதே மாதிரி தான் நான் வெங்காயம் நல்லா வதக்கிக்கிறேன். பாதியாக்கடை தான் லாஸ்ட்டில் செஞ்சுட்டு லெமனை பிழிஞ்சு விட்டிங்கன்னா லெமன் சேமியா சூப்பராக ரெடி ஆகிடும் நம்மளுக்கு. பாருங்கள், தண்ணி நான் அளவு வச்சதுனால கரெக்டாக இருக்குது. சேமியா தண்ணி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும், அதுக்கு மேலே ஊற்றக்கூடாது. நல்லா உதிரி உதிரியாக அந்த லெமன் ஃப்ளேவரோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. பாருங்கள், நல்லா பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. பாருங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் லெமன் சேமியாவை. அடுத்துட்டு போகலாம் வாங்க. நம்ம வந்து ப்ரெட்டில் தான் ஆம்லெட் போடுவோம். நான் இன்றைக்கி சப்பாத்தியில் ஆம்லெட் போட்டிருக்கேன். பாருங்கள், நல்லா பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. டயட்டில் இருக்கலாம், கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு சப்பாத்தி இருந்தால் போதும் நம்மளுக்கு வந்து, ஒரு ரெண்டு முட்டை ஒரு சப்பாத்தி பிரேக்ஃபாஸ்ட்டை சூப்பராக பண்ணிடலாம். சப்பாத்தி நாளாக கட் பண்ணிக்கிட்டு பெப்பரு உப்பு போட்டு நம்ம அடிச்சு வச்சுருக்கணும் இல்லையா, ஆம்லெட் முட்டை உடச்சி அதை டிக் பண்ணி நம்ம தோசாவில் போட்டு எடுத்தால் சூப்பராக நம்ம வந்து சப்பாத்தி ஆம்லெட் ரெடி ஆகிடும். நான் நாளாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருந்தது டேஸ்ட் சாப்பிடும்போது, உள்ள சப்பாத்தி மேல் ஆம்லெட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, அதட்டி போகலாம். நம்ம வந்து சன்னா மசாலா சாப்பிடுவோம் இல்லையா, நைட்டு செஞ்ச சப்பாத்தி செஞ்சு மீந்து போயிடுச்சுன்னா கலை தோசை சுடும்போது நம்ம அதை மசாலா பண்ணி நம்ம மாற்றிக்கலாம். தோசையை ஊற்றிட்டு அந்த சன்னா மசாலா சன்னா மசாலா நம்ம தோசை மேலே ஊற்றிட்டு அழகாக கொஞ்சம் அடுப்பு ஸ்லோ பண்ணிட்டு சுற்றி எண்ணெய் ஊற்றிட்டிங்கன்னா சூப்பரான ஒரு மசாலா தோசை ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்க பாருங்கள். இது ஷார்ட்ஸ் வீடியோ, நான் வந்து இப்போ கண்டென்ட்டாக உங்களுக்கு வந்து காமிக்கிறதுனால க்ளோஸ்அப்பில் தெரியும். முருகலான ஒரு மசாலா தோசை ரொம்ப செம்மையாக டேஸ்ட்டாக இருந்து குட்டி சிக்கம் செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக அடுத்துட்டு போகலாமாங்க. டயட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இது மாதிரி வந்து ஆரஞ்சு பழம் எடுத்துக்கோங்க. அது வந்து ஜூஸ் போடாமல் இது மாதிரி வந்து இது மாதிரி சுளையாக சாப்பிடும்போது நிறைய நார் சத்து ரொம்ப சத்து நம்மளுக்கு முழுசாக கிடைக்கும், அந்த பழத்தோட சத்து. அதில் ஜூஸ் போடாமல் நம்ம டைம் பாஸ் போய் டிவி பார்க்கும்போதோ இல்லை உட்காந்துருக்கு இது மாதிரி உரிச்சு சாப்பிடும்போது நல்ல பலன் கிடைக்கும். வாங்க, அடுத்த டிப்ஸ் போகலாம். பப்பாளி பழம் தான் நான் கட் பண்ணி சாப்பிட்ருக்கேன். அந்த பப்பாளி பழம் ஒவ்வொன்றும் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், ஒன்று கொஞ்சம் சப்புன்னு இருக்கும். ஸ்வீட் கம்மியாக இருக்கிறது இது மாதிரி சால்ட்டும் பெப்பரும் போட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு கூடுதலாகவும் கிடைக்கும். அந்த பழம் சாப்பிட்டா நம்மளுக்கு நன்மையும் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் வந்து டேஸ்ட்லாம் சாப்பிடாம விட்டுறாதீங்க. இது மாதிரி நம்மையே சுவையை தேடி இது மாதிரி போட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. கொஞ்சம் இது ரொம்ப பார்க்க ரெட்டாக இருந்தாலும் ஸ்வீட் இல்லாமல் இருந்துச்சு. அதை நான் சால்ட்டும் பெப்பரும் போட்டு சாப்பிடணும்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து உடனே பழமும் காலி ஆயிடுச்சு வீட்டில். கண்டிப்பாக இதுமாதிரி செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த பழம் கட் பண்ண தோலை வந்து எனக்கு போட மனசு வரல, அதில் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அந்த பழத்தோட கொஞ்சம் ஒட்டிட்டு இருந்ததா, அதை நான் ஃபுல்லாக நம்ம ஃபேஸுக்கு நல்லா தேய்ச்சிட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து வாஷ் பண்ணால் ஃபேஸ் அவ்வளோ சாஃப்ட்டாக நல்லா ஈவன் டோன் நல்லா நல்லாயிருக்கும். மூஞ்சி பார்க்குறதுக்கு ஈவனாக இருக்கும். ஒரே மாதிரி நம்ம எங்கேனா வெளியில் போகிற மாதிரி இருந்தால் இந்த பப்பாய இந்த தோல் இருக்கிறது அந்த பீஸ் அதெல்லாம் நம்ம ஃபேஸில் தேய்ச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்கின் எல்லாம் கழுத்து எல்லாம் தேய்ச்சிட்டு இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த அந்த பழத்தை தூக்கி போடாதீங்க. அந்த தோலையும் அதில் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம தூக்கி போட்டுடலாம். அதில் கொஞ்சம் ஒட்டிடுறது இல்லை, எல்லாம் அப்படி தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். கை கால் கழுத்து கொஞ்சம் தேய்ச்சிக்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் தோல் இருக்கிறது இது மாதிரி யூஸ் பண்ணிட்டு தூக்கி கீழே போட்டுருங்க. நான் இப்படி தான் யூஸ் பண்ணுவேன், அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இனிமேல் நீங்களும் அதுமாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். எப்படி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, நான் எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம், யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுக்கலாம். அடுத்த டிப் போகலாம் வாங்க. அடுத்த டிப் நம்ம வேப்பிலையை வச்சு தான் நீ சூப்பரான ஒரு டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாத பாருங்க. நிறைய பிரச்சனைக்கு சூப்பரான தீர்வு வேப்பிலையை வச்சு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க.
இந்த வேப்பிலை நான் வந்து இது மாதிரி நுனியே இருக்கு, எலசாக இருக்குது இல்லையா, ரெண்டு கொத்து நான் ஒடிச்சுன்னு வச்சுருக்கிறேன். இதை வந்து நம்ம நல்லா வந்து உருவிக்கலாம். இதில் சூப்பரான தீர்வுக்கு நம்ம நிறைய தீர்வுக்கு இன்றைக்கி இந்த ஒரே சொல்யூஷன் ரெடி பண்ண போகிறோம். பொடுகு தொல்லை, அரிப்பு தொல்லை, முடி கொட்டுதல், முடி குரோத் ஆகாமல் இருக்கா, அதனால் வந்து அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு தான் இது. நம்மளுக்கு நமக்கு முடி பிரச்சனை எல்லாருக்குமே நிறையவே இருக்குது. இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் செஞ்சிங்கன்னா சூப்பரான தீர்வு கிடைக்கும். நான் வந்து வேப்பிலை நல்லா உருவிக்கிட்டேன். ஒரு 200 கிராம் தண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த 200 கிராம் தண்ணி வந்து 100 கிராம் தண்ணி வர வரைக்கும் நம்ம வந்து வற்ற வைக்கணும். அதனால் நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வைக்கும்போது தான் அந்த வேப்பிலையோட எசன்ஸ் நல்லா இறங்கும், அந்த வேப்பிலை நேரம் மாறும். அந்த வந்து இதை மாதிரி செய்கிறதுனால அந்த பேன் இருக்குது இல்லையா, பொடுகு, அது எல்லாத்துக்கும் நல்ல ஒரு தீர்வு. முக்கியமாக அரிப்புனால தான் நம்மளுக்கு முடி கொட்டுது. நம்ம அழுத்தமாக சொரியும் போது, நகம் வந்து படும்போது அந்த முடி வந்து வேரூர்லேருந்து நம்மளுக்கு வந்து கட்டாகி கீழே விழுந்துடும். அது மாதிரி வராமல், முடி கொட்டாமல், நம்ம அரிப்பு இருக்காமல், அரிப்பு எதனால் வருதுன்னா பொடுகு இருக்கிறதுனால. பொடுகுக்கு ஒரே தீர்வு இந்த வேப்பிலை எசன்ஸ் தாங்க. இந்த வேப்பிலை எசன்ஸ் செய்யும்போது நம்ம கூட இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம். அது என்னென்னா சாம்பார் வெங்காயம். இந்த சாம்பார் வெங்காயம் சேர்க்கறதுனால முடி கொட்டுறதுக்கு, முடி குரோத் ஆகிறதுக்கு நல்ல ஒரு தீர்வு இந்த சாம்பார் வெங்காயம். அதனால் நான் வந்து அந்த எசன்ஸ்லேயே, நான் வந்து வேப்பிலை எசன்ஸ்லேயே அந்த சாம்பார் வெங்காயத்தை நம்ம தோலோட போட்டுக்கோங்க. தோலையும் நல்லா வந்து எசன்ஸ் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும், சத்து நல்லா. அதனால் தோலோட நீங்கள் போட்டுக்கோங்க, உரிச்சு சேர்க்காதீங்க. இந்த வேப்பிலை, இந்த வெங்காயம் இதெல்லாம் நல்லா வந்து கொதிக்கணும். நல்லா கொச்சி நல்லா வந்து தண்ணி நல்லா நிறம் மாறும். வேப்பிலோடைய நிறமும் நல்லா மாறி, கலர் மாறி வரும். நல்ல ஒரு எசன்ஸ் இருந்தது, சூப்பராக நல்ல ஒரு வாசனை அந்த தண்ணி. அந்த தண்ணியில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு இருக்குது. எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் அந்த தண்ணியில். நம்ம தலைக்கு பெரியவங்க வந்து சின்னவங்க எல்லாருமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொடிச்சி, தண்ணி நல்லா கம்மியாக வந்துடுச்சு. அந்த வேப்பிலோட எசன்ஸ் நல்லா இறங்கிடுச்சு பாருங்கள். வெங்காயத்தோட எசன்ஸ் நல்லா இறங்கி கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ வாங்க நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். நிறைய பேருக்கு இந்த தொல்லை இருக்கும். அது நீங்கள் வந்து ஈஸியாக வீட்டில் கிடைக்கக்கூடிய வேப்பிலையும் சாம்பார் வெங்காயம் இதை வச்சு நம்ம சூப்பரான தலைமுடிக்கு ஒரு சூப்பரான ஒரு தீர்வு. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஈஸியாக நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம வந்து ஹேருக்கு நம்ம சூப்பரான ஒரு டிப்ஸ் நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதுக்காக டைம் நம்மளுக்கு வந்து அதிகம் செலவாகாது. தண்ணி பாருங்கள், ஃபில்டர் பண்ணிட்டேன். தண்ணி இப்படி தான் இருக்குது. அந்த வெங்காய எசன்ஸு, வேப்பிலோட எசன்ஸ் நல்லா இறங்கி இப்படி இருக்குது. இது கூட நம்ம வந்து வேறு ஒரு பொருள் நம்ம சேர்க்க போகிறோம். இது வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி ஆறி போச்சு. நல்லா ஆறின பிறகு தான் அந்த பொருள் சேர்க்க போகிறோம். அது என்னென்னா லெமன் தாங்க. இந்த லெமன் சேர்க்கறதுனால மண்டையில் இருக்கிற பொடுகு எல்லாம் நம்மளுக்கு வந்து சீக்கிரம் வந்து உதிர்ந்து வந்துடும். அதுக்காக தான் நம்ம லெமன் சேர்க்குறோம். அதனால் சூடை சேர்க்காமல் ஆறின பிறகு சேர்த்துட்டு முடிய ரெண்டு சைடு நம்ம ரெண்டு பக்கம் ரெண்டு சைடு நம்ம முடியை வந்து தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வேரில் எல்லாம் படுற மாதிரி தண்ணி தொட்டு தொட்டு நம்ம வேரில் நல்லா நனைகிற மாதிரி நல்லா நனையணும். அப்போ நனையும் போது கொஞ்சம் ஒழுகிற மாதிரி இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக காட்டில் தொட்டு இல்லை கையில் தாராளமாக தொட்டு வேறு பகுதியில் நல்லா ஊற வச்சு ஒரு கால் மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா ஒரு வாரம் செஞ்சு வந்தீங்கன்னா சூப்பரான தீர்வு கிடைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.